மீடியாவின் செய்திகளுடன் நான் கீர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு காணிகளில் தேயிலை பயிரிடுவது தொடர்பில் ரமேஷ் பத்ரன் தகவல். எரிவாயு சிலிண்டர் வெடிப்பு சம்பவங்களுக்கான ஆய்வு தொடர்பில் ரமேஷ் பத்ரன் கருத்து தெரிவிப்பு. வவுனியா தெற்கு பிரதேச சபையின் செயற்பாடுகள் தொடர்பில் மக்கள் கவலை வெளியீடு. பாடசாலையில் பேணப்பட வேண்டிய சுகாதார நடைமுறைகள் குறித்து சுஜாதா குலேந்திரகுமார் வேண்டுகோள். ஊடகவியலாளர் மீதான தாக்குதல் சம்பவம் தொடர்பில் தமிழ் கட்சிகளின் உறுப்பினர்கள் சபையில் கண்டனம். தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களத்தால் பணவீக்கம் குறித்த அறிக்கை வெளியீடு. நாட்டுக்கு வருகை தந்தோருக்கான மருத்துவ பரிசோதனைகள் தொடர்பில் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளி அறிவிப்பு. கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் சாணக்கியனுக்கும் இடையே விசேட சந்திப்பு. இனி விரிவான செய்திகள். அடுத்த 2 வருடங்களுக்குள் பயிரிடப்படாத அனைத்து அரசு காணிகளிலும் தேயிலை பயிரிட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ரமேஷ் பத்ரன் தெரிவித்துள்ளார். ஜனதா பெருந்தோட்ட அபிவிருத்தி சபை மற்றும் அரச பெருந்தோட்ட கூட்டு தாபனம் ஆகிய 2 அரச நிறுவனங்களும் பாரிய நட்டத்தில் இயங்கி வருகின்றன. இதில் பல ஊழல் மோசடிகள் இடம்பெற்றுள்ளன. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் பயிற்சிகையை முறைப்படுத்தி வருகின்றது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் அரசாங்கத்தின் கீழ் தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்கியதன் மூலம் நட்டத்தில் இயங்கும் 2 நிறுவனங்களும் நட்டத்தை குறைக்க முடிந்தது. அத்துடன் மவுன்சிங் தோட்டத்தில் சட்டவிரோதமாக மரங்கள் வெட்டப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த அனைத்து தோட்டங்களின் கட்டுப்பாடு முறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. பல வருடங்களாக மீள் பயிரிடப்படாத காணிகள் தொடர்பில் பிரச்சனை எழுந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எரிவாயு சிலிண்டர்களில் கசிவு எங்கிருந்து ஏற்பட்டது என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சரவை இணை பேச்சாளர் ரமேஷ் பத்ரன் தெரிவித்துள்ளார். கசிவு எரிவாயு சிலிண்டரில் ஏற்பட்டதா அல்லது குழாயில் ஏற்பட்டதா அல்லது மேல்மூடியில் ஏற்பட்டதா என விசாரணை குழு ஆய்வு செய்ய உள்ளது. 2015 இருந்து இதுவரை 230 எரிவாயு வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண குறிப்பிட்டார். இருப்பினும் தற்போது நடைபெறும் எரிவாயு வெடிப்பு சம்பவத்திலே புரோபேன் பியூட்டேன் 2 மூலகங்களும் 50-50 என்ற விகிதத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதா என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அரசாங்க பகுப்பாய்வு திணைக்களம், நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை மற்றும் மொரட்டுவ பல்கலைக்கழக ரசாயன பகுப்பாய்வு மையம் இதற்கு உதவி செய்கின்றது. இலங்கை தேசிய தர கட்டுப்பாட்டு நிலையம் இந்த மாதிரிகளை எடுத்து பரிசோதித்து வருகின்றது. இது தொடர்பான அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து வெகு விரைவில் ஆராயப்படும் என்றும் ரமேஷ் பத்ரன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா உக்குளங்குளம் பகுதியில் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்த நிலையில் வவுனியா தெற்கு பிரதேச சபை உரிய நடவடிக்கை எதனையும் முன்னெடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். வவுனியாவில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த மழை காரணமாக உக்குளங்குளம் பகுதியில் சில வீடுகளுக்குள்ளும் வீட்டு வளவுகளுக்குள்ளும் வெள்ள நீர் புகுந்துள்ளது. குறித்த பகுதியில் வீதி திருத்த வேலையின் போது சரியான வடிகால் கட்டமைப்பை கவனிக்காது வீதி புனரமைக்கப்பட்டமை காரணமாகவே தமது வீடுகளுக்குள் வெள்ளம் வந்துள்ளதாகவும் அப்பகுதி பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் வவுனியா தெற்கு பிரதேச சபை தலைவருக்கு தெரியப்படுத்தி உடனடியாக குறித்த வெள்ள நீரை வழிந்தோடும் வகையில் வெட்டி அகற்றிவிடுமாறும் பாதிக்கப்பட்ட மக்கள் கோரியிருந்தனர். உடனடியாக ஒருவரை அனுப்பி அதனை செய்வதாக பிரதேச சபை தவிசாளர் உறுதியளித்த போதும் 4 நாட்கள் கடந்த போதும் இதுவரை குறித்த வெள்ளநீர் வெளியேற்றப்படாமையால் அம்மக்களின் வீட்டு வளவுக்குள் தொடர்ந்து வெள்ளநீர் காணப்படுகின்றது. இது குறித்து பிரதேச சபை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். மீண்டும் ஒரு தொற்று ஏற்படாத வகையில் பாடசாலையில் சுகாதார நடைமுறைகளை முறையாக பேணுமாறு மட்டக்களப்பு வலய கல்வி பணிப்பாளர் சுஜாதா சுலேந்திரகுமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த வலய கல்வி பணிப்பாளர், தற்போது இக்கட்டான நிலையில் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பரீட்சைகளை நடாத்தி முடிப்பதே பிரதான நோக்கமாக இருக்கின்றது. இந்த வருடத்தில் பிற்போடப்பட்டுள்ள பரீட்சைகளை அடுத்த வருடத்துக்கு நடாத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. பாடசாலையில் உள்ள ஆசிரியர்கள் மாணவர்கள் மீண்டும் ஒரு தொற்று ஏற்பட்டுவிடக்கூடாது. அதன் காரணமாக சுகாதார நடைமுறைகளை கடுமையாக பின்பற்றப்பட வேண்டும். அடிக்கடி சுகாதாரத்துறையினரால் அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுகின்றன. சுழற்சி முறையிலான கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுகின்றன. பாடசாலைகளில் தொடர்ச்சியாக மாணவர்கள் தொற்றுக்குள்ளாகாமல் கல்வி கற்கக்கூடிய நிலையினை ஏற்படுத்த அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இழப்புகள் குறித்து சிந்தித்துக் கொண்டு இருப்போமானால் நாங்கள் முன்னேற்றமடையாதவர்களாகவும் கோழைகளாகவும் மாறும் நிலையை உருவாகும் என மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் கே கருணாகரன் தெரிவித்துள்ளார். சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்தில் தொழிற்படையின் ஆற்றல்கள், திறன்கள் மற்றும்
தனியார் மின் உற்பத்தியை இயக்க முடியாத நிலை உருவாகும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.